ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்கன் போதாங்க போகிறோம். ஆக்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே டூ. ஸோ நேற்றே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்று வந்து நாங்கள் வந்து கிரில்லாக பண்ணி சாப்பிட்டு நிறைய கேம்ஸாக விளையாடிட்டு சூப்பராக போச்சுங்க. ஸோ வெளியே மார்னிங் வந்து உங்ககிட்ட அந்த நேச்சர் எப்படி இருக்குன்னு காட்ட தான் வந்தேன். ஸோ இதுதாங்க இந்த வாக்வே. ஸோ ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேபின்ஸ் இருக்குது எல்லா பக்கமும். ஸோ சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீஸ் தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நைட் டைம்ஸ்லலாம் வெளியே வர முடியலங்க, அந்தளவுக்கு டார்க்காக இருந்தது எல்லா இடத்துலையுமே. ஆனால் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இது. ஆனால் இன்றைக்கி வந்து டே டூவில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸு, போட்டிங்கு, கயாக்கிங்கு, ஹார்ஸ் ரைடிங் இதெல்லாம் பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கோம். ஸோ இந்த சைட் வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த சைடு ஒரு சின்னதாக ஒரு மவுண்டெயின் மாதிரி தெரியுது, ஆனால் ஃபுல்லாக பார்க்கும் போது ஒரே ட்ரீஸ் தாங்க அதெல்லாம். நீங்களுமே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி இதான் ஃபஸ்ட் டைம்ங்க. ஆனால் சூப்பராக இருந்தது. மறுபடியும் ஏதாவது ஒரு பிளான் பண்ணிவிட்டு அடுத்த லாங் வீக்கெண்ட் இந்த மாதிரிலாம் எங்கேயாவது வரணும்னு தான் நாங்களாம் பேசியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் இருந்த கேபின்லேருந்து இந்த ரைட்ஸ் பண்ண வரத்துக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் ஆகுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹார்ஸ் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நாங்கள் இப்போ பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எத்தனை ஹார்ஸ் நிற்குது பாருங்கள். இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா அவுட்லா ட்ரையல் ரைட்ஸ். இவங்க எல்லாம் இப்போ ஹார்ஸ் ரைடிங் பண்ண போகிறாங்க, அவங்களோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி போல். ஸோ தனியாக வந்து பெரிய ஒரு லேண்டே வச்சுருக்காங்க. ஸோ அதில் இத்தனை ஹார்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் எல்லாம் ஹார்ஸ் ரைடிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஒருத்தரோட வந்து ஹார்ஸில் ஏற போகிறாங்க. மேபி குட்டீஸ்லாம் வந்து பேர் பேராக ரெண்டு ரெண்டாக ஏற போகிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து ஹார்ஸில் ஏறிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரைடு லேடிஸ் நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ளூவில் வந்திருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் கிளம்பிட்டாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி. இந்த பிளேஸோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேங்க, போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வந்து சொல்லித்தராங்க எப்படி பண்ணோன்னு வந்து சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லை, வெயிட் தாங்கதானும் செக் பண்ணுறாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க தான் இப்போ ஏற போகிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வெதருமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிலே கிடையாதுங்க, செம்ம க்ளவுடியாக இருந்துச்சு. ஒரே ட்ரீஸாக இருந்ததுனால வந்து ஒரு மாதிரி சில்னஸாக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இப்போ ரெண்டு ஹார்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடிங் போயிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்க. எனக்கு வந்து ஹார்ஸ் ரைடிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் ஆல்ரெடி வந்து டெல்லியில் பார்த்திங்கன்னா கேமலில் போயிருக்கேன், அதுவே எனக்கு பிடிக்கலங்க. பட் இப்போயும் நான் யோசிக்கிறேன் இதில் போகலாமா வேணாமான்னு. நெக்ஸ்ட்டு ஹார்ஸில் ஏறுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க இன்னொருத்தவங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே வந்துட்டு கேபினெல்லாம் புக் பண்ணிவிட்டு அங்கே என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், என்னெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி அதுக்கான டிக்கெட்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி தான் நாங்கள் வந்து கிளம்பி வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் கூட இருக்குது, பட் வந்து இங்கே நிறைய பேர் அது வந்து விரும்பலை, கொஞ்சம் பயந்தாங்க, அதனால நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டோங்க போல. ஸோ ஹார்ஸ் ரைடிங் இந்த மாதிரி ஹைக்கிங் இந்த போட்டிங் பண்ணுறதுனா பசங்களாம் விரும்புவாங்க. ஸோ அதனால தான் இது பிளான் பண்ணோம். ஸோ வந்து பசங்க வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட உட்காரலாம், இல்லை பின்னாடியே உட்காந்துக்கலாங்க, அந்த மாதிரி தான் செட் பண்ணிக்கிறாங்க. நான் முன்னாடியே சொல்லிடணும் ஃப்ரண்டில் உட்கார போகிறாங்களா பேக்லாங்க. ரெடி ஆகிட்டாங்க இவங்க. பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட பையங்க, இவங்க வந்து தனியாக வந்து ஹார்ஸ் ரைடு பண்ணாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ஸில் ஓரளவுக்கு அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. இந்த ரைடு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ரைடாங்க. இந்த லேடி அவங்க தான் வந்துட்டு ஹார்ஸில் வந்து ஃப்ரெண்டில் வந்து போவாங்க. ஸோ அவங்க பின்னாடியே வந்து இவங்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகணுங்க. ஸோ அவங்க வந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து கொடுத்துட்டாங்க, எப்படி வந்து அந்த கயிறை வந்து ஹோல்ட் பண்ணணும், லெஃப்ட் அண்ட் ரைட் எப்படிலாம்
திருப்பணம் எல்லாமே வந்து அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு வந்தாங்க. பட் ஆனால் நாங்கள் போகலங்க, தனியாக போட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் போகல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரன் வாக் பண்ணி அவங்களோடே போயிட்டு அவங்க காட்டுறேன். பட் அவங்க இதுக்குள்ளே போகிறாங்க, பட்டு நாங்கள் போக முடியாது வாக்கில். ஸோ அவங்க போயிட்டு வரட்டும், போயிட்டு ரிட்டர்ன் வந்தவொன்னே அவங்கக்கிட்ட நான் காட்டுறேன். ஸோ இந்த டாகை பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெயின் பண்ண டாக் தான். இவங்க 1 hour அந்த ரைடு போயிட்டு வர வரைக்கும் அந்த டாகுமே வந்து கூடயே ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டு வருவாங்க. ஸோ எவ்வளோ பேர் லேண்டு பாருங்கள் அவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ 1 hour அப்புறம் தாங்க அவங்க ரிட்டர்ன் வருவாங்க. நான் வந்த உடனே எப்படி இருந்துச்சுன்னு அவங்க கிட்ட கேட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பக்கமே வந்து ஒரே மரமாக தான் இருந்ததா, அதுவும் எல்லாமே காஞ்சி போய் அந்த மாதிரி தான் இருந்ததுதான். ஸோ வந்து இப்போ தான் அவங்க சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால தான் ட்ரீஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக அவ்வளோ ஹமானாலே ஃபுல்லாக வந்து நேச்சர் தாங்க. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாக மவுண்டெயினு மலை ட்ரீ எல்லாமே இருக்குது. பார்க்கவே வந்து நல்லா இருக்கும். அதுவும் இந்த வெதரும் வந்து வெயிலே இல்லை சுத்தமாக. உங்களுக்கே தெரியுங்க நான் இந்த ரைடு போகலன்னு. ஸோ இவங்க இப்படி போயிட்டு வர்றது பார்க்கும்போது எனக்குமே ஆசையாக இருந்துச்சு, ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ போயிருக்கலாமோ அப்படின்ட்டு. ஸோ பரவாயில்லைங்க, நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்காம நம்ம போய்டும், கண்டிப்பாக வந்து இன்னொரு தடவை நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க அந்த பிளேஸே, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். நிச்சயமாக இதை வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ட்ரை பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட நான் கேட்டேங்க ரைடு எப்படி இருந்துச்சுன்னு. எல்லாருமே வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொன்னாங்க. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்களாங்க. அங்கே இவங்கெல்லாம் ரைடுக்கு போயிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபோட்டோஷூட்லாம் நடந்துச்சுங்க. ஒரே குரூப்பாக சேர்ந்தெல்லாம் அவங்க கூடலாம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். இவங்க இவங்க ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க வந்துட்டு பசங்களுக்கு வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி இவங்க பிரேவாக இருக்கணும், போல்டாக இருக்கணும், எந்த இடத்துலையும் வந்து பயப்படக்கூடாது, எல்லா விஷயத்தையும் வந்து தைரியமாக வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லி நல்ல மோட்டிவேஷனாக பேசிகிட்டு இருந்தாங்க. பசங்களுமே பார்த்தீங்கன்னா அதை அழகாக நின்று நிதானமாக வந்து பொறுமையாக கேட்டு லிசன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும் போதே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எங்களை எங்கள் பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சி போச்சு. மறுபடியும் நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வரணும்னு சொல்லிலாம் எங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பசங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கிரேட்லாம் படிக்கிறீங்க, எந்த ஸ்கூலு எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கும் போது. அது மட்டும் இல்லைங்க, நான் வந்து ஹார்ஸ் ரைட் தான் போகல, அட்லீஸ்ட் ஹார்ஸ் மேலே ஏறி வந்து ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துக்கலான்னு வந்து ஹார்ஸ் மேலே ஏறி உக்காந்தேங்க. கண்ணாடியெலாம் போட்டு கெத்த வந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அதனால் உட்காரும் போதே ஒரு மாதிரி தாங்க வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுத்தாங்க, அதை பாருங்கள். Okay, yeah. Hi, I'm Sissy with Outlaw Tour Rides in Batista, Oklahoma. We have y'all visiting here today. Did you have fun today? Yeah. You did? Awesome, awesome. We thank you for your family for coming out. But the horses are range from age 5 to 15, and we've been riding them and doing this for about 7 years now. 7 years. Yes, yes. Okay, excellent. I'm fifth generation professional cowgirl, so 5 generations back, and Rob's 4 generations. And this is his ancestral ranch. Rob, can you also join his... Yes, please. Rob used to gather cattle with his grandfather in this lot when he was a little boy. How many horses do you have? 23. That's a lot. That's a lot, isn't it? That's a lot, huh? Well, we would love to have y'all come back again. Okay? And remember what I said. Fearless, right? We're fearless. Yeah, definitely, send our friends again, and they love this experience, right? We're definitely going to share. Well, thank you. Do you want to take a picture with you? Oh, yeah, come on up, baby. Me too. Okay, thank you so much, and thank you for your hospitality. Thank you. We really appreciate it. Thank you. Right, y'all too. Y'all were a great family, beautiful family. Very handsome, very beautiful young ladies. ஹார்ஸ் ரைடு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய லேக்குங்க. அந்த லேக்குக்கு நடுவில் ஒரு சின்ன வே, அதில் தான் வந்து நாங்கள் காரில் அப்படியே வந்துட்டு இருந்தோம்.
ஸோ பார்க்கவே இந்த சீனரி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரெண்டு பக்கமும் மரம், அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருந்தது. ஸோ அங்கே நின்று அங்கெல்லாம் ஒரே ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு இருந்தோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்கு பாருங்க. தண்ணி நல்லா இருக்கா? அழகா இருக்குங்க. இந்த ரிவரோட நடுவுல அந்த வே பாருங்க, உங்களுக்கு தெரியுதும் சூப்பரா இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் போக போகிறது ஏதோ சீனரி பிளேஸுங்க. ஸோ அதுக்கு நடுவில் இந்த சீனரி நாங்கள் நின்றுட்டோம், அது ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த சீனரியை நாங்கள் பார்த்துட்டு வந்ததும் ஒரே பாட்டு கச்சேரி டான்ஸ் நடந்துச்சு, அதை அப்படியே பாருங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வந்து இந்த ஜக்குசியில் ஹாட் வாட்டர் டப் ஜக்குசியில் வந்து எல்லாம் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நீ காலையில் நல்லா குளித்து ரெஃப்ரெஷ் ஆனாங்க பசங்கள்லாம். இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஒன்றா சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கும் போது அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அது பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஹாப்பியாக இருந்தது. அது மட்டும் இல்லை, ஜென்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்து கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அவங்க கூட ஒரு ரெண்டு குட்டி பசங்களும் இருந்தாங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து அழகாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவ்வளோ பெரிய ஸ்பேஸும் இருந்துச்சுங்க, தாராளமாக நீங்கள் விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பிளான் பண்ணி வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தைங்க. இதுவும் அவ்வளோ க்யூட்டாக பண்ணிட்டு இருந்தா ஒரு ஒரு ரியாக்ஷனும். ஸோ வந்து அவளுமே வந்து வெளியே வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ஃபஸ்ட்டு பார்க்கும் போது அவளுக்குமே புதுசாக இருந்தது, அதுக்கப்புறம் ஒரே ஹாப்பியாக ஆகிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெறும் ஹார்ஸ் ரைடிங் பண்ணிட்டு சீனரி சிலதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்பவும் போல் வந்து டின்னருக்கு என்ன தேவையோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு நேற்று மாதிரியே வந்து இந்த கார்ட்ஸ் கேம்
என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் விளையாடிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கோம். நாளைக்கு வந்து போட்டிங் கயாக்கிங்லாம் போகலான்னு பிளான் வச்சுருக்கோங்க. அதை நாங்கள் போகிறப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு வந்து வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு மறுபடியும் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பிரியா. பை பை.